ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام அலா ரசூல் இல்லா அம்மா பாத் பெண்களுக்கு ஹத்னா செய்வது அவசியமா என்று கேட்கிறார்கள் இந்த கேள்வியை பொறுத்தவரையில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே பொதுவாக ஆண்களுக்கு ஹத்னா செய்வது மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்ட ஒரு அம்சம் என்பதிலே எல்லோருமே ஏகோபித்த கருத்திலே இருக்கிறார்கள் அதே நேரத்தில் ஆண்களுக்கு ஹத்னா செய்வது வாஜிபா சுன்னத்தா என்பதிலே கருத்து வேறுபாடு இமாம்கள் மத்தியில் இருந்தாலும் ஆண்களுக்கு ஹத்னா செய்வது வாஜிப் என்பதே சரியான கருத்தாகும் இதிலே ஒரு சிக்கல் கிடையாதது வாஜிப் என்று எடுத்தாலும் சுண்ணத் என்று எடுத்தாலும் நம்முடைய சமுதாயத்தில் அலம்துல்லா ஆண்களுக்கு நூறு வீதம் ஹத்தினா செய்யக்கூடிய நடைமுறை இருக்கிறது இதில் நமக்கு சிக்கல் இல்லை அதே நேரத்தில் பெண் குழந்தைகளுக்கு ஹத்தினா செய்ய வேண்டுமா என்பதை பொறுத்தவரையில் இதிலே கடுமையான கருத்து வேறுபாடு காணப்படுகிறது நடைமுறையில் நான் பார்க்கிற போதும் பெரும்பாலான நாடுகளிலே பெண் குழந்தைகளுக்கு ஹத்தினா செய்கிற நடைமுறை இல்லை என்பதை நாம் அறிய முடிகிறது அதே நேரத்தில் சில நாடுகளில் சில பகுதிகளில் பெண் குழந்தைகளுக்கு ஹத்தினா செய்கிற நடைமுறையையும் நாம் காண முடிகின்றது உண்மையிலே மார்க்க ரீதியில் பெண் குழந்தைகளுக்கு ஹத்தினா செய்வதனுடைய சட்டம் என்ன என்பதை போது பெரும்பாலான உலமாக்களுடைய நிலைப்பாடு பெண் குழந்தைகளுக்கும் ஹத்தினா இருக்கிறது என்பதுதான் இதுதான் சரியான நிலைப்பாடும் கூட இதற்கு பிரதானமான ஆதாரமாக உலமாக்கள் முன்வைக்கக்கூடிய ஒரு ஆதாரம் தான் ரசூல் சலல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் புகாரி முஸ்லீமிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸ் ஹம்சுமின் அல் ஃபித்ரா ஐந்து விஷயங்கள் இயற்கையான சுண்ணத்தோடு தொடர்பானதாகும் அதிலே முதலாவதாக அல் ஹித்தான் என்று சொல்கிறார்கள் ஹத்னா செய்வது இங்கே ஹத்னா என்பது பொதுவாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஆண்களுக்கென்றோ அல்லது பெண்களுக்கு என்றோ பிரித்து சொல்லப்படாமல் பொதுப்படையாக ஹத்னா செய்வது சுண்ணாவில் உள்ளது என்று இந்த ஹதீஸிலே கூறப்படுவதால் இது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொருந்தும் என்பதை உலமாக்கள் வலியுறுத்துகிறார்கள் இரண்டாவதாக ஒரு ஆதாரம் அதுவும் முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் நபிசுல்லா அலி இஸ்லாமர்கள் சொல்கிறார்கள் இதா மஸ் அல் ஹிதான்ல் ஹிதான வஜபல் ஹுசில் இன்னும் ஒரு ரிவாயத்தில் இதல் தகல் ஹிதானானி வஜபல் ஹுசில் ஹத்தினா செய்யப்பட்ட இரண்டு உறுப்புக்கள் சந்தித்தால் குளிப்பு கடமையாகிவிடும் என்று சொல்கிறார்கள் இந்த ஹதீஸை ஆதாரமாக வைத்திமாம் அகமது புன் ஹம்பல் ரஹ்மகுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் இந்த ஹதீஸ் பெண்களிடம் ஹத்தினா செய்யக்கூடிய நடைமுறை இருந்திருக்கிறது என்பதை எடுத்து காட்டுகிறது என்று சொல்கிறார்கள் அதே போல அபுதாவுதிலே இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீஸ் உம்மாத்தையா ஹதயல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள் மதீனாவிலே பெண்களுக்கு ஹத்னா செய்யக்கூடிய ஒரு பெண் இருந்தார் அந்த பெண்ணை பார்த்து ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் லா தன் ஹக்கி நீ ஹத்னா செய்யும் போது ஆழமாக வெட்டி விடாதே என்று சொன்னார்கள் என்று கூறக்கூடிய இந்த ஹதீஸை ஷேக் நாசருத்தின் அல்பானி ரஹ்மகுல்லா அவர்கள் சஹைஹானது என்று குறிப்பிடுகிறார்கள் ஆக அன்புள்ள சகோதர சகோதரிகளே பெண்களுக்கு ஹத்தினா செய்வது என்பது மார்க்கத்தில் உள்ள ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் ஆண்களைப் போன்று வலியுறுத்தப்பட்ட ஒன்றா என்ற விஷயத்தில் பெரும்பாலான உலமாக்கல் அப்படி கிடையாது பெண்களுக்கு இது மார்க்கம் அனுமதித்த ஒன்று வலியுறுத்தப்பட்ட ஒன்றல்ல இது பெண்களுக்கு சுண்ணாவாக அல்லது அவர்களுக்கு ஒரு சிறப்பான அம்சமாக அமையும் என்கிற கருத்தைத்தான் முன்வைத்திருக்கிறார்கள் எனவே சரியான முறையில் ஹத்தினா செய்யக்கூடிய இடங்களாக இருந்தால் சரியான முறையில் பெண்களுக்கு ஹத்தினா செய்யக்கூடிய டாக்டர்கள் அல்லது அதிலே தேர்ச்சி பெற்றவர்கள் இருந்தால் பெண் குழந்தைகளுக்கு ஹத்தினா செய்து கொள்ளலாம் அல்லாத பட்சத்தில் குழந்தைகளுக்கு சில நேரங்களில் ஒழுங்காக ஹத்தினா செய்ய தெரியாத காரணத்தினால் பாதிப்புகள் ஏற்படும் என்றிருந்தால் அங்கே ஹத்தினா செய்வதை தவிர்த்து கொள்ளலாம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் வல்லாஹு அஹமது இல்லா ஹுபில் ஆலம்